நான் ஏற்கனவே உலகம் எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை ஒட்டி ஒரு நீண்ட அறிக்கை வந்து கொடுத்துருக்குறேன். அதை ஒட்டி ஒரு முக்கிய முடிவு ஒன்று எடுத்திருக்கேன் நான். அதுக்காக இன்றைக்கி வந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். இன்றைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு. மூணாவது முறையும் வாக்களித்த மக்களுக்கு இந்த பாஜக கூட்டணி அரசு எந்த நன்மையும் செய்ய தயாராக இல்லை என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை தெளிவாக காட்டுது. நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்குன்னு என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கணும்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ட்விட்டரில் வெளியிட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களும் வெளியிட்டிருக்கீங்க. பல கோரிக்கைகளை அதில் எடுத்து வச்சேன். இந்த நிதிநிலை அறிக்கையில் அதெல்லாம் இடம்பெறணும், எதிர்பார்க்கணுவாங்க அப்படின்னு சொல்லி. 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை விடுவிக்கணும், கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதலை விரைந்து வழங்கணும், தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிச்சிருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யணும், தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்துக்கான ஒப்புதலை வழங்கணும் இப்படின்னு சில கோரிக்கைகளை நான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எதையுமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கலை, ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவிக்கலை. மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி பாஜக ஆக்கின ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்களே தவிர அதையும் நிறைவேற்றுவாங்களாங்கிறது சந்தேகம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். எப்படி தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் திட்டம்னு அறிவிச்சுட்டு நிதி ஒதுக்காமல் இன்றைக்கி வரைக்கும் ஏமாற்றிகிட்ருக்காங்களோ அதே மாதிரி அந்த மாநிலங்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. தமிழ்நாடு 2 மிகப்பெரிய பேரிடரை சந்திச்சுது, உங்களுக்கெல்லாம் தெரியும். 37,000 கோடி ரூபாய் வரை இழப்பீடு கேட்டிருந்தோம், தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுருக்கோம். ஆனால் இதுவரை 276 கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க. அது சட்டப்படி வர வேண்டிய தொகை. அது இதில் என்ன வேடிக்கைன்னா, 2 மூத்த மத்திய இது ஒன்றிய அமைச்சர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிதியமைச்சர் 2 பேரும் நேரடியாக வந்து பார்த்துட்டு வரப்போனாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜக மதிக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. நம்மளோட கோரிக்கைகள் எதுவுமே இதில் நிறைவேற்றப்படலை. புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்படலை. ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டார். தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநிலை அறிக்கையில் இல்லை, பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்கிறதை விட ஒன்றிய பாஜக ஆட்சியாளரோட சிந்தனை அலையும் செயல் அலையும் தமிழ்நாடு இல்லை. பாரபட்சமும் ஏமாற்றம் தான் இந்த அறிக்கையில் இருக்குது. ஒரு நாட்டோட நிதிநிலை அறிக்கை என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கினதாக இருக்கணும். அந்த வகையில் இந்த நிதி ஒதுக்கீட்டில் நீதி இல்லை, அநீதி தான் அதிகமாக இருக்குது. அரசியல் வந்து தேர்தல் காலத்தில் பார்த்துக்கலாம். இப்போ எல்லாரும் இணைஞ்சு நாட்டுக்காக பணியாற்றணும் அப்படின்னு பிரதமர் நேற்று தான் சொல்லியிருக்காரு, எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. ஆனால் நேற்று அவர் சொன்னதுக்கு எதிராக இன்றைக்கி அவருடைய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அமைஞ்சிருக்கு.
வாக்களித்தவங்களுக்கு மட்டும் இல்லை, வாக்களிக்காதவங்களுக்கும் நன்மைகளை செய்கிறது தான் ஒரு சிறந்த அரசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படித்தான் தமிழ்நாடோட அரசோட செயல்பாடுகள்லாம் இருக்குது. இதை பார்த்தாவது ஒன்றிய அரசு தன்னோட போக்கை மாற்றிக்கணும்னு கேட்டுக்கிறேன். வருகிற 27ஆம் தேதி பிரதமருடைய தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் நானும் பங்கேற்க திட்டமிட்டிருந்தேன், அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன். ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்துருக்கிறேன். அதை புறக்கணிக்க போகிறேன். எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டோட தேவைகள் உரிமைகள் நிலைநாட்ட மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். நாளைய தினம் நம்முடைய எம்பிக்கள்லாம் டெல்லியில் போராட்டம் நடத்த போகிறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் அனுமதியும் கொடுத்துருக்கோம். 40-40 வெற்றி தான் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதற்கான காரணம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவ்வளோ ஆத்திரத்தில் இருக்காங்க. அவங்க தமிழ்நாடு மட்டும் சொன்னார், திருக்குறளும் பிடிக்கும்னு சொன்னார். திருக்குறள் கூட ஒரு வார்த்தை கிடையாது, தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை கிடையாது பட்ஜெட்டில். இது வரைக்கும் எப்படி கையாண்டுட்டு இருக்கோம் அப்படி கையாளுவாங்க. ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டை சுத்தமாக புறக்கணிச்சிருக்கிறாங்க. புறக்கணிச்சிருக்கிற காரணத்தினால தான் நான் அந்த பிரதமர் கூட்டுற அனைத்து முதலமைச்சரும் கூட்டுறத புறக்கணிக்க போகிறேன். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதனை கண்டித்து வரும் 27ஆம் தேதி நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாகவும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாளை இதனை கண்டித்து எம்பிக்கள் டெல்லியில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.